Exercise 5.5, question number 7. A rod of length 1.2 meter moves with its ends always touching the coordinate axis. இதை மட்டும் அதில் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரிலாம். இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது இது ஒய் ஆக்சிஸு. ராட் ஆஃப் லென்த்து, இது ராடு ஏபி, ராட் ஆஃப் லென்த் ஏபி வந்து 1.2 meters. இதிலேருந்து இது வெளியும் 1.2 meters. ஏவுக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1.2 meters. ஓகே, டச்சிங் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் சொல்கிறாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சில் ஏ மீட் பண்ணுது, ஒய் ஆக்சில் பி மீட் ஆகுது. அப்போ இதுக்கு இதுக்கேற்ற மாதிரி, இதுலேருந்து இதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணிட்டேன், டயக்ராம் ட்ரா பண்ணிட்டேன். ராட் ஆஃப் லென்த்து ஏபி 1.2 meters, மூவ்ஸ் வித் சென்ஸ் ஆல்வேஸ் டச்சிங் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் எக்ஸ் ஒய் சொல்லியாச்சு. த லோக்கஸ் ஆஃப் பி பாயிண்ட் பி, லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட்னா மூவிங் பாயிண்ட், இல்லை வேரியிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. மூவிங் பாயிண்ட் இல்லைனா வேரியிங் பாயிண்ட்டு, விச் இஸ் அந்த பீஸ் 0.3 meter ஃப்ரம் தி எண்டு இன், ரெண்டு எண்டுக்கு இது இன் எண்டு இன் கான்டாக்ட் வித் தி எக்ஸ் ஆக்சிஸ், எங்கே எக்ஸ் ஆக்சிஸில் கான்டாக்ட் இருக்கோ அதனுடைய டிஸ்டன்ஸு 0.3 கொடுத்துருக்காங்க. அப்போ பிஏ 0.3, ஏபி ராடு 1.2. இப்போ நான் பிபி வேணும்னா 1.2லேருந்து 0.3 மைனஸ் பண்ணால் எனக்கு 0.9 கிடச்சிரும். ஒன் செகண்ட், நான் வந்து க்வெஸ்சனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஏபி ஏபி ராடு, அப்போ நம்ம லெட்டு என்ன பண்ணுறேன், லெட்டு ஏபி பி த ராடு, ஏபி பி த ராடு. ஓகே, ஆர் ஓடி லெட்டு ஏபி பி த ராடு. மேக்கிங் அன் ஆங்கிள், மேக்கிங் அன் ஆங்கிள் டீட்டா வித் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, அதுக்கப்புறம் அண்டு பி ஆஃப் எக்ஸ் ஒய் த பாயிண்ட் ஆன் த ஏபி. சரி, இங்கே வந்து தெரிஞ்சு போச்சு ஏபி ராடுனா நம்மளுக்கு, ஏபி ராடுனா ஏபி வந்து 1.2 meters தெரிஞ்சு போச்சு. க்வெஸ்சனில் கிளியராக கொடுத்துருக்காங்க பிஏ வந்து, பிஏ வந்து 0.3. இப்போ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நான் பிபி கண்டுபிடிக்க போகிறேன். பிபி வேணும்னா 1.2 minus 0.3, அப்போ 0.9 கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃப்ரம் பி ட்ரா, இது ஒரு சின்னு வச்சுக்கலாம், ட்ரா பிசி பெர்பெண்டிகுலர் டு ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக பிசி ட்ரா பண்ணுறேன் ஃப்ரம் பாயிண்ட் பியிலேருந்து. அதே போல் ஃப்ரம் பி ட்ரா, இதில் ட்ரா பிடி பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஃப்ரம் பி ட்ரா பிசி அண்ட் பிடி பெர்பெண்டிகுலர் டு ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இங்கே டீட்டா ஃபார்ம் ஆகுதா, இங்கேயும் டீட்டா ஃபார்ம் ஆகுதா. இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள், அதாவது என்ன பார்க்கலாம், பி ட்ரையாங்கிள் பிசிபி, இதுவும் ட்ரையாங்கிள் ஏடிபி, இதுவும் சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரினாமெட்ரி ஐடியா யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிள் ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிபி, இதிலேருந்து எனக்கு என்னென்ன தெரியும், இங்கே பாருங்களேன், இது எக்ஸ்னு வச்சுக்கிறேன், இது எக்ஸு, இது ஒய்னா இது ஒய், நானே எடுத்துக்கிறேன், இங்கே எக்ஸ்னா இது எக்ஸு, இது ஒய்னா ஒய். எனக்கு ட்ரையாங்கிள் பிசிபியில், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிபியில் இங்கே பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணேன், அதனால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சு, டீட்டா ஃபார்ம் ஆச்சு, டீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதில் என்னென்ன தெரியுது பாருங்கள், ட்ரையாங்கிளில் இந்த ட்ரையாங்கிள்னால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் என்னென்ன தெரியுது எனக்கு, அஜசன் தெரியுது, ஹைபாட்னஸ் தெரியுது, அஜசன் ஹைபாட்னஸ் அடிப்பக்கம், மற்ற பக்கம் கூட சொல்லலாம், அதுக்கப்புறம் கர்ண பக்கம், இரண்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், காஸ் தீட்டா கண்டுபிடிக்கலாம். காஸ் தீட்டா ஜி ஈக்குவல் டு ஹைபாட்னஸ் பை, சாரி, காஸ் தீட்டா ஜி ஈக்குவல் அஜசன் சைட் பை ஹைபாட்னஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ, ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏ டி பி, இதிலேருந்து என்னென்ன தெரியும், ஆப்போசிட் தெரியுது, ஹைபாட்னஸ் தெரியுது, எதிர்பக்கம் தெரியுது, காரணம் தெரியுது. அப்போ இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ்,
இது தெரிஞ்சு போச்சு. வி நோ தட் வி ஹாவ் என்னது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன். இப்போ இந்த சம்மை நான் வந்து ட்ரிகனாமெட்ரி ஐடியாவை யூஸ் பண்ணி செய்கிறேன். ஒருத்தர் சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி செய்யலாம், இன்னொருத்தர் செக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்யலாம். இந்த கிளாஸில் உங்களுக்கு ட்ரிகனாமெட்ரி அப்ளை பண்ணுறேன், ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறேன். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று இதை யூஸ் பண்ணி செய்கிறேன். இன்னொரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். இன்னொரு ஃபார்முலாவை சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இதோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அப்படியும் செய்யலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் தீட்டா தெரிஞ்சிச்சு, காஸ் தீட்டா எக்ஸ் பை 0.9, இதை ஸ்கொயர் பண்ணோம்னா எஸ் ஸ்கொயர் 0.9 ஸ்கொயர் பண்ணால் 0.81 கிடைக்கும். சைன் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா அப்போ ஒய் ஸ்கொயர் பை 0.3 ஸ்கொயர் பண்ணால் 0.09 ஈக்குவல் டு 1. இது வந்து என்ன எழுதணும், எஸ் ஸ்கொயர் பை 0.81 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 0.09 ஈக்குவல் டு 1. தஸ் நான் முடிக்கணும், த லோக்கஸ் ஆஃப் பி இஸ் ஆன் ஏ லீவ்ஸ், அதாவது பேனுடைய பாதை இயக்குவரை நீள்வட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். ஆனால் நம்மளை என்ன கேட்குறாங்க, எசன்ட்ரிசிட்டி தான் கேட்குறாங்க, ஈக்வேஷன் ஆஃப் எலிப்ஸ் கேட்கல, எசன்ட்ரிசிட்டின்னு தான் கேட்குறாங்க. இப்போ எசன்ட்ரிசிட்டினா மைய தொலைத்தகவு, அதுக்கு ஃபார்முலா 1 - b² / √1 - b² / a² கொஷின்லேருந்து இது ஏ ஸ்கொயர்னு தெரியும், இது பி ஸ்கொயர்னு தெரியும், இது அப்ளை பண்ணுறோம். 1 - b² 0.09 / a² 0.81 இதை நம்ம ஈஸியாக தெரியும். 0.09 9/100, 0.81 81/100, அப்போ இது 100 கேன்சல் ஆகிடும். அப்போ 0.09 / 0.81 1 - 9/81 எல்லாம் இதை ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ணலாம். E = 1 - 9 - 8 வேணும், நம்ம 9 சிம்பிளிஃபை பண்ணலாம், 1 - 9 - 9 = 81 அப்போது √1 - 1/9 ஏறும். ஸோ அப்போ 9 அங்கே டினாமினேட்டர் காமனாக வச்சுக்கின்னு 1 × 9 - 1 வந்து 8 கிடைக்கும். √8 2 × √2 8 √4 × 2 அப்போ அதை 2√2 ஏறலாம். √9 3 ஏறலாம். ஸோ எசன்ட்ரிசிட்டி மைய தொலைவு தகவு 2√2/3 கிடைக்குது. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ட்ரிகனாமெட்ரி ஐடியா, ட்ரிகனாமெட்ரி ஐடியா இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த சம்மர் செஞ்சுருக்கேன். தேங்க்யூ.